எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உன்னதமான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். நான் இது சொல்லுகிறான், சங்கீதம் 134:34, நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். அப்படியே ஆண்டவர் உங்களையும் மகிழ பண்ண போகிறார். நாம் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 1:2, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருடைய வேதமே எனக்கு வெளிச்சம், அதுதான் எனக்கு ஆசீர்வாதம் என்று அவரே நம்பி இருக்கிற உங்களுக்கு பாக்கியத்தை, சந்தோஷத்தை இன்றைக்கு 2 மடங்கு கொடுக்க போகிறார். சங்கீதம் 63:6 பாருங்கள், தாவீது சொல்லுகிறான், என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது இராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். பகலில் மாத்திரமல்ல, இரவிலையும் நான் உம்மை தியானிக்கிறேன் என்று சொல்கிறான். அப்படி நீங்கள் தியானிக்கும் பொழுதெல்லாம் அந்த நீங்கள் தியானிக்கிற தியானம் இனிமையாக இருக்க போகிறது. ஆண்டவருடைய வேதம் அப்படித்தான் இனிப்பாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 19:10 பாருங்கள், கர்த்தருடைய வேதம் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், இப்படித்தான் உங்களுடைய தியானத்தை இனிமையாக மாற்றப்போகிறார். இதுவரை எனக்கு வேதம் விளங்கவில்லை என்று சொல்லி கொண்டிருந்தாலும், இனிமேல் நீங்கள் தியானிக்கிற தியானத்தை இனிமையான நேரமாக மாற்றப்போகிறார். ஆம், நாம் தனிமையாக தியானிக்கும் பொழுதும் கூட, மற்றவர்களோடு இணைந்து தியானிக்கும் பொழுதும் ஆண்டவர் இனிமையான ஒரு நேரத்தை நமக்கு கொடுக்க போகிறார். சங்கீதம் 133:1 பாருங்கள், வேதம் சொல்கிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. ஆம், நீங்கள் கூடி குடும்பமாக ஜெபிக்கும் பொழுது கூட அந்த நேரத்தை இனிமையாக ஆண்டவர் மாற்றப்போகிறார். ஏனென்றால் அப்படி சேரும் பொழுது ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் ஆண்டவரத்தில் இன்றைக்கு பெற்றுக்கொள்வோமா? ஆண்டவரே, எமது பிள்ளைகள் பகலிலும் இரவிலும் இன்னும் எந்த சமயத்திலும் உம்மை தியானிக்கும் பொழுதெல்லாம் இனிமையாக முடி பிரசன்னம் இறங்கட்டும்ப்பா, இறங்கட்டும். ஆண்டவரத்தில் வரும்பொழுது என்னுடைய துக்கமெல்லாம் மறைகிறதே என்று அவர்கள் சொல்லட்டும் அப்பா, பிரச்சனைகள் மறைந்து ஓடுகிறது என்று அவர்கள் சொல்லட்டும். அப்படி இனிமையான நேரத்தை அவர்களுக்கு தாரும் அப்பா, விடியற் காலம் எழும்ப அவர்களுக்கு பலன் தாரும் அப்பா. காலையிலே எழும்பி வேதத்தை தியானிக்க ஜெபிக்க அந்த இன்பமான நேரத்தை அவர்களுக்கு தாரும் அப்பா, தாரும் அப்பா, தாரும். அன்றுவரே, அவர்கள் என்னால் ஜெபிக்க முடியலையே, பலவீனம் இருக்கிறதே என்று சொல்லலாம். ஆனாலும் இந்த பலவீனங்களை எடுத்து போட்டு காலையில் எழும்ப உம்மை தியானிக்க அவர்களுக்கு உதவி செய்யும்ப்பா. இரவிலே படுக்கையில் உம்மை தியானிக்க அவர்களுக்கு உதவி செய்யும். அன்றுவரே, இன்னும் குடும்பமாக சேர்ந்து உம்மை தியானிக்க அவர்களுக்கு நேரத்தை தாருவப்பா, அந்த இனிமையான நேரங்களை அவர்களுக்கு தாருவப்பா, தாரும். பிசாசு இந்த நேரத்தையெல்லாம் திருடி கொள்ளக்கூடாதப்பா. அன்றுவரே, இந்த இருளின் ஆவியெல்லாம் அவர்களை விட்டு எடுத்து போடுவோப்பா. அன்றுவரே, இப்படி பிரசன்னத்திலே இருக்க அன்றுவரே, நீர் இந்த நாளில் அவர்களை ஆசீர்வதியோப்பா. அப்படிப்பட்ட நேரங்களை அவர்களுக்கு தாரும். நீரே இப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் கிறிஸ்துவோடு இசைந்த இல்லற வாழ்வு. இந்த புத்தகத்திலே திருமண வாழ்க்கையை கர்த்தரோடு இசைந்து வாழ எப்படி என்பதை எங்கள் அனுபவத்திலிருந்து எழுதும்படி ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். TrueFriendShopee.app என்ற வெப்சைட்டிலும் ஆன்லைன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம்.